ஒரு பிஸ்னஸோட நீண்டகால நோக்கம் அப்படின்றது வந்து விரிவடைஞ்சிட்டே போகிறது தான். இந்தியாவை தாண்டி நம்மளோட கம்பெனி உலகத்தில் பல நாடுகளில் வந்து கால் பதிக்கணும் அப்படின்னு விரும்பாத ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கவே முடியாது. சமீபத்தில் கூட கல்ஃபில் இருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க பல்வேறு இடங்களில், குறிப்பாக இந்தியாவில் பல இடங்களில் வந்து பல்வேறு ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணி, எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், குடோன் வச்சுக்கலாம், நீங்கள் அங்கே வந்து உங்களோட ப்ராடக்டை ஸ்டாக் பண்ணிக்கலாம், ரீ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அமெரிக்காவில் நம்மளோட பிஸ்னஸ் எப்படி செட்டப் பண்ணுறது. அமெரிக்காவில் ஒரு பிஸ்னஸை செட்டப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அங்கே தொழில் தொடங்குவாங்க. ஆனால் ஒரு விர்ச்சுவல் அட்ரஸை வச்சுக்கிட்டு, அங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அங்கே நம்ம ஆஃபீஸை வச்சுக்கிட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு குடன் மாதிரியான ஒரு செட்டப் வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் அங்கே கொண்டு போகலாம், அங்கே இருந்து லோக்கலில் நம்ம ப்ராடக்ட்டை விற்கலாம், எதர் பல்காகவோ அல்லது இ காமர்ஸாகவோ நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ப்ராடக்ட் வந்து அசம்பிள் பண்ணி மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்ற பேரில் நாம் லோக்கலில் விற்கலாம் அல்லது ரீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகளை உள்ளடக்கின ஒரு வெபினார் வந்து ஃபியோ கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நியூஜெர்சியிலேருந்து ஒரு முக்கியமான நபர், அவர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர், அவர் வந்து இணைகிறாரு. அவர் தான் வந்து இதை வந்து டீச் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா ஜூலை 9 அன்றைக்கி, இது வந்து நைட்டு 7 மணிக்கு நடக்குது. ஆன்லைனில் தான் நடக்குது, வெபினாராக தான் இது வந்து நடக்குது. இதை பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எப்படி ஒரு யூஎஸ் என்டிட்டியை வந்து நாம் இங்கேருந்துட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதனோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லாம் எப்படி, காம்ப்ளைன்சஸ் என்ன, அதன் அதுக்கான ரிக்குயர்மெண்ட் என்ன, ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் அவர் வந்து விளக்குறாரு. இது போக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை செட்டப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒரு விசா இருக்குது. அது வந்து L1A மேனேஜரியல் ஒர்க் விசா அப்படின்னு ஒரு விசா உண்டு. அந்த விசா வாங்குறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, என்ன டாக்குமெண்டேஷன் வேணும், அதனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுலேருந்து க்ரீன் கார்டு வாங்குற வரைக்கும் நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, நமக்கான வழிமுறைகள் என்ன, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து டீச் பண்ணுறாரு. ஸோ யூஎஸ் மாதிரியான நாடுகளில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகும்போது நாம் பெரிய அளவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய மார்க்கெட்டாக இப்போ யூஎஸ், கனடா, மெக்சிகோ அந்த ரீஜன்லலாம் வந்து நாம் பெரிய அளவில் பிஸ்னஸை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெபினாரை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெபினாரை அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெயில் கொடுக்கணும். அந்த மெயிலோட அந்த மெயில் ஐடி வந்து நான் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஜூலை 9 நடக்க இருக்கிற அந்த யூஎஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வெபினாரில் நான் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி மெயில் கொடுங்க. அவங்க அந்த ஆன்லைன் வெபினாருக்கான அந்த ஜூம் லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து லாகின் பண்ணிடுங்க. ஏன் 7 மணிக்கு வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கே புரியும். அவர் வந்து நியூஜெர்சிலேருந்து இணைகிறாரு, அந்த இந்த விஷயம்லாம் நமக்கு டீச் பண்ணுறவர். ஸோ ஃபியோ இங்கே ஜஸ்ட் ஆர்கனைஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் சாயங்காலம் 1:30 மணிக்கெலாம் வந்து லைவுக்கு வந்துடுங்க. இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான சந்தேகங்களையும் நீங்கள் அங்கே கேட்டு விளக்கம் பெறலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெலாம் வந்து வருஷத்துக்கு 1-2 தடவை தான் நமக்கு வந்து கிடைக்கும். யூஎஸில் வந்து நம்ம பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு வெபினார் கடைசியாக நான் எப்போ அட்டன் பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த வாய்ப்பே வரல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் யூஎஸில் வந்து பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த வெபினாரில் என்ன கற்றுக்கிட்டேன்னு அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது அதோட லேட்டஸ்ட்டாக ஒரு அப்கிரேடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் யார் யாரெல்லாம் பிஸ்னஸை வந்து யூஎஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ தயவு செஞ்சு இந்த வெபினாரில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு ஃப்ரீ வெபினார், எந்த ஒரு பணமும் கிடையாது. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்ரி. உடனடியாக நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.